ஐ ஐம் ஸ்வஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடிஸ் குரூப் பிஜிடிஆர்பி கல்வி ஒளிவியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி பிஜிடிஆர்பி சைக்காலஜி யூனிட் த்ரீ அதான் பார்த்துட்டுருக்கிறோம். தமிழ் தமிழ்நாடு சம்மந்தமான பார்த்துட்டுருக்கிறோம். ஜென்ரல் நாலேஜில் யூனிட் த்ரீ இது 23வது வீடியோ. மக்களின் புரட்சி. ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களிடமிருந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்கும் உரிமை பெற்றிருந்ததாக கருதப்படுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு புலித்தேவரால் ஏற்பட்டது. ஸோ மக்களின் புரட்சி, அதில் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களிடமிருந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்தாங்க. ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டதுன்னா புலித்தேவரால் ஏற்பட்டது. ஸோ புலித்தேவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் எதிர்ப்பு எங்கேருந்து கிளம்பிச்சு அப்படின்னா புலித்தேவரால் ஏற்பட்டது. அவருக்கு பின் மற்ற பாளையக்காரர்களான வீரபாண்டிய கட்டபொம்மன், ஓமைத்துறை, மருது சகோதரர்கள் மற்றும் தீரன் சின்னமலை ஆகியோரும் ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பினை தெரிவித்தனர். ஸோ பாளையங்களின் தோற்றம், முதல்ல பாளையக்காரர்கள் எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர். விஜயநகர ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா மாகாணங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு நாயக்கர்களை நியமித்தாங்க. இதையொட்டி மதுரை நாயக்கர் பாளையக்காரரை நியமித்தார். ஸோ மதுரை நாயக்கர் என்ன பண்ணாருன்னா பாளையக்காரர்களை நியமித்தார். 1529 விஸ்வநாதர் மதுரை நாயக்கரானார். ஸோ 1529 மதுரைக்கு விஸ்வநாதர் அப்படின்ற ஒரு நாயக்கரானார். விஸ்வநாதர் மதுரை நாயக்கரானார். இவரால் தனது மாகாணங்களில் அதிகாரங்களை பெற விரும்பிய சிறு குடி தலைவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தாலோசித்து 1529 பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். ஸோ பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னாக்க விஸ்வநாத நாயக்கர். மதுரை விஸ்வநாத நாயக்கர் தான் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய அமைச்சர் அரியநாதரோட கலந்து ஆலோசித்து அவரோட ஆலோசனைப்படி ஆரம்பிச்சிருக்கிறாரு. எப்போ பாளையக்காரர் முறையை ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1529 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1529 பாளையக்காரர் முறை ஆரம்பிச்சிருக்குது. யாருடைய காலம் அப்படின்னா மதுரை விஸ்வநாதர் நாயக்கர் காலம். அவருக்கு ஆலோசனை வழங்கியவர் அரியநாதர். அதன் மூலம் நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரரின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஸோ நாடு பார்த்திங்கன்னா மொத்தம் 72 பாளையங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரரின் கீழே கொண்டு வந்துருக்கிறாங்க. ஒவ்வொரு பாளையக்காரரும் ஒரு பிரதேசத்தின் அல்லது பாளையத்தின் உரிமையாளராக கருதப்பட்டார். ஒவ்வொரு பாளையக்காரரும் ஒரு பாளையத்தினுடைய உரிமையாளர் அல்லது ஒரு பிரதேசத்தினுடைய உரிமையாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு தேவை ஏற்படும் போது இராணுவம் மற்றும் இதர உதவிகளை முழு மனதுடன் செய்தனர். ஸோ இந்த பாளையக்காரர்கள் எல்லாமே எப்பப்பெல்லாம் அந்த நாயக்கர்களுக்கு உதவி தேவைப்படுதோ, இராணுவம் இல்லை மற்ற உதவி எதாக இருந்தாலும் சரி எப்போ தேவையோ அப்போலாம் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. பாளையக்காரர்கள் வரிகளை வசூலித்து தாங்கள் வசூலித்த வரிப்பணத்தில் மூன்றில் ஒரு பங்கினை மதுரை நாயக்கர்களுக்கும் அடுத்த மூன்றில் ஒரு பங்கினை இராணுவ செலவிற்கும் கொடுத்துவிட்டு மீதியை அவர்கள் சொந்த செலவிற்கு வைத்துக் கொண்டனர். ஸோ பாளையக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணியிருக்காங்க. அவங்க வசூலித்த அந்த வரியில் மூணில் ஒரு பங்கை மதுரை நாயக்கர்களுக்கும் அடுத்த மூன்றில் ஒரு பங்கை இராணுவ செலவுக்கும் மீதியை அவங்களும் வச்சுருக்கிறாங்க, அவங்க செலவுக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ தென்னிந்தியாவில் தொடக்கக்கால புரட்சிகள், ஆரம்ப காலத்தில் தென்னிந்தியாவில் தொடக்கக்கால புரட்சிகள் பாருங்கள். பாளையக்காரர்களின் புரட்சி தான். 17 மற்றும் 18 நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் அரசியலில் பாளையக்காரர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். 17-18 நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க. அவங்க தங்களை சுதந்திரமானவர்களாக கருதி கொண்டார்கள். ஸோ தங்களுக்கு தாங்களே சுதந்திரமானவர்களாக அவங்க கருதிக்கினாங்க. மதுரை நாயக்கர்கள் கீழே இருந்தவங்க தாங்களாகவே சுதந்திரமானவர்களாக அப்படி கருதி அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாளையக்காரர்களிடையே இரண்டு பாளையங்கள் அதாவது முகாம்கள் இருந்தன. அவை கிழக்கு பாளையம் முகாம், மேற்கு பாளையம் முகாம் என்பன ஆகும். ஸோ பாளையங்கள் அப்படின்னா முகாம்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பாளையங்களாக முக்கியமாக பிரிச்சிருந்தாங்க. கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். ஸோ கிழக்கு பாளையங்களில் இருந்தவங்க எல்லாருமே கட்டபொம்மனுக்கு கீழே கட்டுப்பட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் பூலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். ஸோ கிழக்கு பாளையங்களில் இருந்தவங்க நாயக்கர்கள் அவங்க கட்டபொம்மன் கட்டுப்பாட்டு கீழே ஆட்சி செஞ்சுருக்காங்க. மேற்கு பாளையங்களுக்கு கீழே இருந்தவங்க அவங்க மறவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பூலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழே ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ மேற்கு பாளையங்களில் இருந்தவர்கள் மறவர்கள் அது ஞாபகம் வச்சவங்க அவங்க பூலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழே ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இந்த இரண்டு பாளையக்காரர்களும் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ஸோ கட்டபொம்மனுக்கு கீழே இருந்தவங்க ப்ளஸ்ஸு புலித்தேவருக்கு கீழே இருந்தவங்க ரெண்டு பேருமே வந்து ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்துட்டாங்க. கப்பம் அப்படின்னா கிறிஸ்து கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கட்டம் மறுத்துட்டாங்க. பாளையக்காரர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே ஆரம்ப கால போராட்டங்கள் அரசியலில் ஒரு வலிமையான பரிணாமத்தை பெற்றன. 1792 ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்களின் மீது செலுத்தப்பட்டது. ஸோ 1792 ஆண்டு அந்த கர்நாடக உடன்படிக்கையின் மூலமா ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது செலுத்தப்பட்டது. இந்த உடன்படிக்கையின்படி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்கள்கிட்ட வரி வசூல் செய்யும் உரிமையை வாங்கிட்டாங்க. அதன் விளைவாக பாளையக்காரர்களின் புரட்சி வெடித்தது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாளையக்காரர்கள் புலித்தேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அது சம்மந்தமாக சிலது பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்து திருவோம். நன்றி.